நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile. வணக்கம், வணக்கம் டு கேபி நம்பர் ஒன். சொல்லுங்க, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போரே அடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பண்ணுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின், அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோவல் ஸ்கின், எல்லாமே பார்த்தீங்கன்னா எஃபெக்டோட அப்படி பார்க்க போகிறோம், வேறு லெவலில் இருக்கும். அண்ட் ட்ரெஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா எஃபெக்டோட பார்க்க, நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் பார்த்துட்டு எல்லா லூட் பாக்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் பார்த்துட்டு விட்டுட்டோம். இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போது பார்த்தீங்கன்னா உண்மையாலே வேறு லெவலில் இருக்கும், ஓகேங்களா. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஷார்ட் கன் ஒன்று வரப்போகுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதாட்டி எவோ M10 கிடையாது, எவோ M10 பார்த்தீங்கன்னா போன வீடியில் போட்டாச்சு. அதாட்டி பார்த்தீங்கன்னா லெவல் கூட்டுற அந்த ஒரு M10 14 பார்த்தீங்கன்னா போன வீடியில் போட்டாச்சு, பார்க்கலாம் பார்த்து வந்துடுங்க, ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷார்ட் கன் வரப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், அதான் எவோ M1887 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரூமர்லாம் போட்டு வியூஸ்லாம் வாங்கினாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் போட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எவோ M1887 அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டதுனால நம்மளும் போட்டோம், ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா கிடையாது, அது ஒரு கொலாபரேஷன், ஃபெய்த்துங்கிற ஒரு கொலாபரேஷனில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அது கூட வந்து நம்மளுக்கு அதுக்குள்ளே ட்ரெஸ் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அடுத்து என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து க்ளூவால் பார்த்துருப்பீங்க, ஆனால் எஃபெக்ட் இருக்கிற க்ளூவால் பார்த்துருப்பீங்களா, அதாட்டு ஷேப்பு மாதிரி இருக்கும், அதில் ஏதாட்டு கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்ட் அடிச்சு கொண்டு வர மாதிரி க்ளூவால் பார்த்துருப்பீங்க, க்ளூவாலே எஃபெக்ட் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு க்ளூவாலும் வரப்போது, ஓகேங்களா. அண்ட் வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக தான் இருக்க போகுது, ஏன்னா எல்லா ஈவெண்ட்டையும் காமிக்கணும், ஓகேங்களா. எல்லா அப்டேட்டையும் பார்த்தீங்கன்னா காமிக்கணும், அதனால் கொஞ்சம் பெருசாக தான் இருக்க போகுது, ஃபுல்லாக பார்த்துருங்க, ஓகேங்களா. அண்ட் யூஸ் பண்ணலாம் யாருமே கவலைப்படாதீங்க, அதெல்லாம் பேசவே வேண்டாம். வியூஸ் வந்து போகலன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டெய்லி பார்த்தீங்கன்னா எப்படியும் 150 வியூஸ் போயிருது. ஃபஸ்ட் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஆர்டிக் ப்ளூ பண்டில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பங்கம் பண்ணி விட்டாங்க, ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் நாங்கள் அதை டேஸ் கணக்கில் தானே கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ் கணக்கில் கொடுத்து விட்டாங்க. என்னடா பண்ணுறது, இவனோட வச்சு கேரக்டர் வேறு கொடுத்து வச்சுருக்காங்க, 200 டேமனுக்கு இந்த கேரக்டர் ஒத்தான்னு கேட்டிங்கன்னா, ஸ்குவாடில் ஒருத்தர் வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸ்குவாடில் ஒருத்தர் வச்சுருந்தாலே போதும், மித்தபடி வேறு எதுவுமே இந்த கேரக்டருக்கு வந்து அவ்வளோ நல்ல பவர்லாம் கிடையாது. அண்ட் இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா உண்மையாலே பார்த்திங்கன்னா நான் விடுவாங்கன்னு நினைக்கல. M1887 பார்த்திங்கன்னா ஸ்டோரில் விட்டுட்டாங்க. என்ன பவர்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரீலோட் ஸ்பீடு, ஒரு அக்யூரசி, மூவ்மெண்ட் ஸ்பீடு மட்டும் மைனஸ். உங்களில் யாராட்டு லக் இருந்தால் கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த கிரேட்லாம் பார்த்திங்கன்னா வாங்கி போட்டுக்கோங்க, கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பவரும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, அதாட்டி பார்த்தீங்கன்னா கிரேட் பாக்ஸில் அப்ரேட் பண்ணுற மாதிரினா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், ஓகேங்களா. அதாட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரீலோட் ஸ்பீடு, அக்யூரசி, புல்லட் வந்து செதறாது, அதை பொறுத்தளவு நல்ல ஸ்கின் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஸ்கைவிங் பார்த்தீங்கன்னா எல்லாம் லாகினில் தர போகிறாங்க, அது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது என்ன இதாக வண்டி மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு விட்டு போயிடுவாங்க. அது வந்து எவ்வளோ ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா அதோடய கிளிப்ஸ் எல்லாம் கிளிப்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு, ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஸ்கைவிங் பார்த்தீங்கன்னா அப்படி நம்மளை சர்ஃப் போர்டு அண்ட் ஸ்கேட் போர்டு எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சரி, சர்ஃப் போர்டு ஸ்கேட் போர்டு ரெண்டும் ஒன்று தானே, சர்ஃப் போர்டு அண்ட் பேராஷூட் ரெண்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்படி வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இறங்குது பாருங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஸ்லோ பண்ணி காமிக்காங்க, ஏன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இறங்குது, அதோட டிசைன் எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்கு வந்து ஸ்லோ பண்ணி காமிக்கங்க. ஆனால் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ட்ராப் பண்ணி கொடுத்தோடனே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கீழே இறக்கி விடுது. ஃபேல்கோவோட கிட்டத்தட்ட ஒரு 5-6 மடங்காட்டு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நம்பலாம். இவங்க பார்த்திங்கன்னா இந்த இப்போ கூட ஸ்லோ தான் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட டிசைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதை வந்து சுற்றி காமிக்கணும், அதனால் பார்த்திங்கன்னா ஸ்லோ பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து ஸ்லோவாக போகுது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இங்கே, ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோலே அப்பப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஃபாஸ்ட் கூட்டி காமிச்சிருப்பாங்க. ஸோ இஸ் நெக்ஸ்ட்டாக வந்து இந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு முன்னாடி அப்டேட் ஆச்சு, நம்ம வந்து பார்த்திங்கன்னா போடுறோம்னு சொல்லிட்டு போடவே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா குத்தும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் 1 மீட்டர் கை போயிட்டு வர மாதிரி தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட் ஸ்கின் இதுவும் பார்க்க சூப்பராக தான் இருக்குது. இந்த K18 அப்டேட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்ம் வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா FFWS, அதாவது பார்த்திங்கன்னா நேற்றே சொல்லியிருந்தேன், நேற்று முந்தானது வீடியோவில் சொல்லியிருந்தேன். என்ன கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த 2 பண்டில் அந்த ஒரு ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தான் தரப்போகிறாங்க, ஓகேங்களா. அந்த ஒரு மேல் பண்டில் பார்த்திங்கன்னா எதாவது ஃபேடட் வீல் அந்த மாதிரி அதிலையாட்டு விட்டு வாங்கிடுவாங்க. மேல் பண்டிலும் பார்க்க சூப்பராக தான் இருக்குது, ஃபீமேல் பண்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீ தான், கன்ஃபார்ம் வந்து ஃப்ரீ தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த ஒரு கெர்னேட் ஸ்கின்னு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கன்ஃபார்மாக ஃப்ரீயாக தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வெப்யூன்லேயும் விட மாட்டாங்க.
கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அதனது ஃபீமேல் பண்டில் அந்த லூட் பாக்ஸ், அது கிரனேடு பக்கத்தில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒட்டேரோ ஃபெட்டுக்கு பக்கத்தில், அது வந்து பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ். ஓகேங்களா, லூட் பாக்ஸ் மாதிரியே தெரியல, அதுவும் பார்த்தீங்கன்னா கிரனேட் மாதிரி தான் தெரியுது. இந்த ஒரு மேல் பண்டில் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். அந்த ஃபஸ்ட்டு வெக்டார் அதுக்கிட்ட அந்த ஓடி வரதெல்லாம் அனிமேஷன். ஓகேங்களா, இதுக்கு அவ்வளோ அனிமேஷன் கொடுக்கல, ஏன்னா இது நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. அதுக்கு அனிமேஷன் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, அதை தாட்டு ஒரு ஃபேடட் வீல் வெப் இவெண்ட் அந்த மாதிரி எதில் ஏட்டு ஒன்று வரும். ஓகேங்களா, இதுலேருந்தே புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் கூட இன்னொரு பண்டில் இருக்குது, ஃபீமேல் பண்டில். இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு வெப் இவெண்ட் வரலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மிஸ்ட்ரி ஷாப் இதாக கூட இருக்கலாம். ஓகேங்களா, அந்த மிஸ்ட்ரி ஷாப் கொடுக்குற மாதிரி பண்டில் மாதிரி தான் இருக்குது, எப்படின்னு தெரில. அதாட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு எலைட் பாஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஒரு எலைட் பாஸில் உள்ள தொப்பி மாதிரி இருக்குது. ட்ரெஸ் பண்டில் பொறுத்த அளவில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த பண்டில் அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டில் சேர்ந்துருக்கு. இந்த ரெண்டு பண்டில் பார்த்திங்கன்னா ஏதாட்டு ஒரு வெப் இவெண்ட்டில் பார்த்திங்கன்னா கொண்டு வரலாம், இல்லைனா நம்மளுக்கு ஏதாட்டு அந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மிஸ்ட்ரி ஷாப் வந்து ஒரு 2-3 மாதம் ஆகிட்டு, அதனால் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் மிஸ்ட்ரி ஷாப்பில் வரும்ன்ட்டு கொஞ்சம் நம்பலாம். ஓகேங்களா, அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் பண்டில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா அடுத்து நம்மளுக்கு எஃப்எஃப் டோக்கனில் ஆட் பண்ணுவாங்க, இல்லை ஒரு வெப் இவெண்ட் வருது. ஓகேங்களா, அதாட்டு பார்த்திங்கன்னா கொக்கோ கோலா கூட ஒரு கொலாபரேஷன் ஆக்கி போகிறாங்க. ஒரு ரெட் கலர் பண்டில் பார்த்திங்கன்னா அந்த நம்மளுக்கு போன கொல்ட்ரைலுக்கு அந்த மாதிரி ஒரு ரெட் கலர் பண்டில் பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பேன் வீடியோவில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டில் அது கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா ஏதாட்டு ஒரு ஃபேடட் வீல் இல்லை ஏதாட்டு ஒரு வெப் இவெண்ட்டில் கொண்டு வரலாம், இல்லைனா நம்மளுக்கு எஃப்எஃப் டோக்கனில் கூட அதிக வாய்ப்பு இருக்குது. எஃப்எஃப் டோக்கனில் கொடுக்கலாம், இல்லை நேரடியாக ஸ்டோரில் கூட ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. எஃப்எஃப் டோக்கனில் ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். எஃப்எஃப் டோக்கனில் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு பண்டில் தான், ஆனால் எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. இது கூட வரப்போகிற பண்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பச்சை கலர் அந்த கோல்ட் ரயில் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ரெண்டு பண்டிலுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கொலாபரேஷன் மூலியமாக தான் வருது, ஒரு சாம்ராய் கொலாபரேஷன் மூலியமாக தான் வருது. பாருங்கள், அப்படி ட்ரெஸ் பண்டில் பார்த்திங்கன்னா அந்த பழைய காலத்து ஃப்ரீ ஃபயர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். முடி பார்த்திங்கன்னா பொண்ணுங்க முடி மாதிரி தான் இருக்குது. அந்த பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக தான் முடி வச்சுருப்பாங்க. அண்ட் சாம்ராய் கொலாபரேஷன் மாதிரி ஏதாட்டு ஒன்று சின்னதாக ஏதாட்டு ஒரு ஈவெண்ட்டில் தான் நம்மளுக்கு கன்ஃபார்மாக அந்த ஒரு ட்ரெஸ் பண்டில் விடுவாங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஃபீமேல் பண்டிலும் இருக்குது. ஓகேங்களா, இதே மாதிரி தான் ஃபீமேல் பண்டிலும் இருக்கும், ஆனால் ஃபீமேல் பண்டில் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது மேல் பண்டிலோட. மாஸ்க் இந்த தடவை பார்த்திங்கன்னா ரெண்டு பண்டில் வருதா, அந்த ரெண்டு பண்டிலுமே பார்த்திங்கன்னா மாஸ்க் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் முடி அவ்வளோதான். அந்த ஃபீமேல் பண்டில் வந்து பார்த்துக்கலாம், ஃபீமேல் பண்டில் அந்த மேல் பண்டிலோட நல்லாயிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா மேல் பண்டிலோட ஃபீமேல் பண்டில் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. அந்த பண்டில் அந்த ஹேர் ஸ்டைலு எடுத்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பு பாட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு கொலாபரேஷன் மூலியமாக சின்ன ஒரு கொலாபரேஷன் மூலியமாக கொண்டு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு வெப் இவெண்ட்டில் விளையாட்டு விட்டு தள்ளிடுவாங்க, இல்லைனா கிரேட் பாக்ஸில் அந்த மாதிரி எதில் வேணாலும் அப்டேட் பண்ணலாம். அவங்களுக்கு என்ன ஈவெண்ட்டாக இல்லை புது ஈவெண்ட் ஏதாட்டு கண்டுபிடிச்சி நம்ம கஷ்டமாக போகுது, அதனால் பார்த்திங்கன்னா ஏதாட்டு ஒரு ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக கொண்டு வந்துருவாங்க. கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ட்ரெஸ் பண்டிலோட எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா அப்படி கோல்டன் கலர்லாம் மினிங்கிட்டு இருக்குது. ஓகேங்களா, அண்ட் ட்ரெஸ் பண்டில் பார்க்க ரெண்டுமே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபெய்த் கொலாபரேஷனை பற்றி பார்த்துக்கலாம். அந்த ஒரு ஷார்ட்கன் வருதுன்னு சொன்னோம்ல, அது கூட பார்த்திங்கன்னா நிறைய இது வருது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கட்டணா பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுங்கள். இந்த ஒரு கட்டணா பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஒரு அதனது நெருப்பு கட்டணா மாதிரி இல்லாமல் நெருப்பு கட்டணா மாதிரி தான் இருக்குது, என்ன கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். ஃபெய்த்துங்கிற கொலாபரேஷன் மூலயமா அடுத்து நம்மளுக்கு ட்ரெஸ் பண்டில் வந்து பார்த்துலாம். ரெண்டு ட்ரெஸ் பண்டில் பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மேலுக்கு, இந்த ஒரு மேலில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிக்ஸ் பேக்ஸ் அந்த ஒரு ரிச்சுன்னு போட்டு பார்த்திங்கன்னா மினிஞ்சிக்கிட்டே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. சாரி, ரிச் இல்லை, ஃபெய்த்தா, நான் ரிச்சு சிக்ஸ் பேக்ஸை மனசில் வச்சுட்டே சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா ஃபேண்ட் அவ்வளோவா நல்லா இல்லை. அந்த சிக்ஸ் பேக்ஸை தவிர மித்த இந்த ட்ரெஸ் பண்டில் இந்த ஷூ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஏதாவது துணியை கட்டின மாதிரி தான் இருக்குது, இது அவ்வளோவா நல்லா இல்லை. அண்ட் இந்த ஒரு ஹேட்டு தானப்பா. அண்ட் இந்த ஒரு பண்டில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான்ப்பா இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா அது கூட சேர்ந்த ஃபீமேல் பண்டில், இந்த ஒரு கொலாபரேஷனில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு எமோனேட்டிட் சவுன், அதாட்டு பார்த்திங்கன்னா எவல்யூஷன் எமோனேட்டிட் சவுன்னு பார்த்திங்கன்னா முன்னாடி ரூமர் பரவுனது பார்த்திங்கன்னா அந்த ஒரு எமோனேட்டிட் சவுன் வரப்போகுது. அதுக்கு என்னடா போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா டேமேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நம்ம கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா டேமேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்ததில் இது தான் வந்தது, ஆனால் இது யாருக்குனே பார்த்திங்கன்னா இருந்த மாதிரி தான் இருக்குது. நான் அதுக்கு அந்த ஒரு எமனேட்டிட் சவுன் காமிக்கும் போது பார்த்திங்கன்னா அதோட பவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சொல்கிறோம். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு க்ளோவல் வரப்போகுது, ஃபெய்த் க்ளோவல். இது யாருக்குமே முன்னாடியே பார்த்துருப்பீங்க நீங்கள், கொலாபரேஷனில் தான் வரப்போகுது, சூப்பராக தான் இருக்குது. ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து தெரியும் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா க்ளோவல். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஷார்ட் கேனை பார்த்துக்கலாம், என்னடா போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டேமேஜ் டபுள் ரீலோட் ஸ்பீடு கொடுத்துருக்கு. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும், ஆமாம் நம்ம ஒன் பஞ்ச் மேன் ஸ்கின் இப்போ வந்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. என்ன அதில் வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி மைனஸ், இதில் பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு மைனஸ். ஓகேங்களா, நீங்கள் வந்து எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு எடுங்க, ஏன்னா
ரெண்டுக்கும் ஒரே பவர் தான், அவ்வளோ எஃபெக்ட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, ஆனால் அவ்வளோ நல்ல ஸ்கின்னான்னு தெரில, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேஓ நைட் அதாவது பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்க போகுது ஓகேங்களா. 17ஆம் தேதியிலேருந்து தான் அந்த ஒரு ட்ரெஸ் பண்டலுக்கான ஈவெண்ட் ஆரம்பிக்க போகுது, அந்த ஒரு ஃபீமேல் ட்ரெஸ் பண்டல். ஆனால் நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா கேஓவோட அது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ட்ரெஸ் பண்டலோட எஃபெக்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ட்ரெஸ் பண்டல் பார்க்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேடர் வீல் அந்த மாதிரி இதில் எடுத்து தான் கொண்டு வருவாங்க. ஏன்னா மேல் பண்டலுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு அனிமேஷன் இருக்குது ஓகேங்களா. அனிமேஷன் இருக்கிற எல்லா பண்டலுமே ஏதாட்டும் ஒரு வெப் ஈவெண்ட் தான், இல்லைன்னா ஏதாட்டும் ஒரு ஃபேடட் வீல் அந்த மாதிரி, இல்லை டைமண்ட் ரயில். டைமண்ட் ரயிலெலாம் கொண்டு வர மாட்டாங்க, இது பார்த்திங்கன்னா டைமண்ட் ரயிலெலாம் கொண்டு வர மாட்டாங்க யாருக்குமே. நம்மளுக்கு டைமண்ட் ரயில் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவில் காமிக்கேன். அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீயாக தரப்போகிறாங்க, எஃபெக்ட்லாம் கொடுத்து ஓரளவுக்கு ட்ரெஸ் பண்ணுறது நல்லாவே இருக்குது. பாக்ஸிங்கில் அந்த ஒரு பாக்ஸிங் கொலாபரேஷன் தானே, அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங் தான். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கூட லூட் பாக்ஸு அந்த ஒரு அது பேர் என்னது பைக்கு ஸ்கின்னு, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கேட் போர்டு எல்லாமே இருக்குது. அண்ட் பேக்கு கூட இருக்குது, பேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துடலாம் ஓகேங்களா. இதான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது, அந்த எஃபெக்ட்லாம் பார்த்திங்கன்னா பேக்கில் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஆனால் பேக் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது ஓகேங்களா. பேக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. லெவல் ஒன், இது பார்த்திங்கன்னா லெவல் டூ ஓகேங்களா. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லெவல் த்ரீ, இது லெவல் டூ. ஏதோ ஒரு பெரிய சிலிண்டரை பின்னாடி கட்டு போன மாதிரி இருக்குது. லெவல் ஒன்னில் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது ஓகேங்களா. இதான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேக். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எஃபெக்ட் இருக்கிற ஒரு க்ளூவால், இந்த க்ளூவால் பார்த்திங்கன்னா வெறும் அந்த கட்டம் மாதிரி தான் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இதில் எல்லா சைடும் பார்த்திங்கன்னா இடி மினிக்கிட்டு அந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. கன்ஃபார்மாக வேறு லெவலில் ஒரு காசு பிடுங்குற ஒரு ஈவெண்ட்டில் தான் கன்ஃபார்மாக வரும். ஏன்னா இதே கூட பார்த்திங்கன்னா அந்த ரோல் த டைஸ் ஈவெண்ட்லலாம் விட்டாலும் விட்டுருவாங்க, அவ்வளோ சூப்பராக எஃபெக்டோட பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா. அண்ட் நம்மளுக்கு ஒரு புது சிக்ஸ் பேக்ஸ் கூட வந்திருக்க போது ஒரு ரெட் கலரில் எல்லா பக்கமே வந்திங்கன்னா ரெட் கலரில் டேட்டோ குத்துன மாதிரி ஒரு சிக்ஸ் பேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கூட வரப்போகுது ஓகேங்களா. அடுத்து என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த டைமண்ட் ரயிலோட அந்த ஒரு எஃபெக்ட் நான் உங்களுக்கு காமிக்கேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா காமிச்சிட்டேன், அதை பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க. எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. அடுத்த டைமண்ட் ரயில் ஓகேங்களா, இதான் பார்த்திங்கன்னா அடுத்த டைமண்ட் ரயில். பார்க்க பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்குது, பொம்மை மாதிரி இருந்தாலும் இது கூடிய சீக்கிரத்தில் லெஜெண்ட்ரி ஆயிரும், அதனால் எடுத்து போட்டுக்கிடுங்க. டைமண்ட் ரயில் கார்டெலாம் இருந்தால் எடுத்து போட்டுக்கோங்க ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து அந்த ஆர்டிக் ப்ளூ பண்டல் கூட சேர்ந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு டைமண்ட் ரயில் கார்டு என்னமோ தராங்க. அண்ட் கில்டில் போய் நம்ம ரெடி பண்ணி எடுப்போம் பார்த்திங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ஓப்பன் ஆகிட்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா அஞ்சு இது கிடைக்கும். எஃப் டோக்கனில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா போய் எடுத்து வச்சுக்கோங்க, லக்கி அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து லக்கு தான். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்ளோவால் மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா. நண்பா இந்த வீடியோ கன்ஃபார்மாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கேன், பிடிச்சிருந்தால் ஒரு லைக் அடிச்சு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டு விட்டுட்டு போயிருங்க, வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் ஓகேங்களா. இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களிடம் இருந்து அதான் தூய தமிழில் வராதுப்பா போயிட்டு வரம்பானே எப்படியோ ஓகேங்களா. இந்த வீடியோ அவ்வளோதான், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்சால் உங்கள் ஸ்டேட்டஸில் வச்சுருங்க ஓகேங்களா. இந்த நம்மளோட அந்த ஒரு அது பேர் வந்து வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் வச்சுருங்க. பை ஐஸ் பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.